நம்ம போன வீடியோவில் வந்து கம்பு வந்து விதைச்சிருந்தோம், மானாவாரி கொல்லி கம்பு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா பயிர் வந்து வளர்ந்துருச்சு, பில்லும் கூட வந்துக்குது, உங்களுக்கே தெரியும் நல்லா பச்சையாக இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்தாண்ட தலையில் வந்து களை கொத்திட்டு இருக்காங்க ஆளுங்க. எப்படி களை கொத்துது, எப்படிலாம் களை கொத்துறாங்கன்ட்டு காட்டுறேன், வாங்க வீடியோ கொள்ள. அந்தாண்ட பாதி பக்கம் வந்து களை கொத்திட்டாங்க, பில்லெல்லாம் ஓரளவு வாடி போன மாரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுங்க கொத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சன்ட்டு வெட்டிட்டு போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அக்கா கோடு போட்டுட்டு போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த அக்கா கோடு போட்டுறத வச்சு ஆளுக்கு அந்த கோட்டில் ரெண்டு பேருன்ட்டு மேனன்ட்டு போட்டு வெட்டிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டில் ஒரு அக்கா வந்து மேனை பிடிச்சி வெட்டுறாங்க, மாங்க மாங்கன்னு. மீதி ஆளுங்களும் ஏறி வந்து மேனையை பிடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சன்ட்டு மேனை பிடிச்சி வெட்டிட்டு இருக்காங்க. இப்படி தான் எங்கள் ஊர் சைட்லலாம் களை வெட்டுவாங்க. இப்போ இந்த ஈரம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஈரத்துலேயும் எதுக்காக களை வெட்டுறாங்கன்னா, பயிர் வந்து அதிகமாக ஒப்போ ஒரு இடத்துல இருக்குது, அது வந்து களை சுருத்துன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். களைக்கட்டு போட்டு இழுத்து எட்ட விட்டா எட்டெட்டாக இருக்கும் பயிர், இல்லாட்டி நெருவந்துச்சுன்னா கதிர் வந்து சின்ன சின்னதாகிக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு களை வெட்டி களைச்சி விட்டுட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு களைச்சி விட்ட பயிரை காட்டுறேன் பாருங்கள். அந்தாண்ட மேனியில் வந்து களைச்சி விட்டு வச்சுருக்காங்க, அதில் அழகாக தெரியுது களைச்சி விட்டது. இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம்தான் பயிர் அதிகமாக ஒப்பாக இருந்துச்சு, அழகாக வந்து கழிச்சு விட்டுட்டாங்க. பயிரை வந்து எட்டெட்டு இழுத்துடுவாங்க, அதுதான் கழிச்சு விடுத்துன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால அதே போல் தான் இதை கழிச்சு விட்டுருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் பயிர் எப்படி ஒப்பாக இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெனை பிடிச்சாங்களா, அந்த மெனையை வந்து ஏறி வந்துட்டாங்க ஆளுங்க. பார்த்தீங்கன்னா ஆள் வந்து களை கொத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்ம மாட்டுக்கு பில்லை இருக்கலான்ட்டு போயிட்டு இருக்கிறோம். யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நினச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா.